ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் ஈஸியான முறையில் ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுகள் என்னென்ன, எவ்வளவு ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நாம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உயரம், எவ்வளவோ அதிலிருந்து ப்ளஸ் 2 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்தில் பார்த்திங்கன்னா அகலம், தேவையான அகலம் எவ்வளவோ அதிலிருந்து 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்தில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நமக்கு நோட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 1.25 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். முன்பாகம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உயரம் வந்து ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அதை ப்ளவுஸோட முன்பாகத்தோட அகலம் ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து 3.25 இன்ச்சு நாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஹோல் எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஹாம்ஹோலுக்கு வந்து நாம் ப்ளஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் ப்ளவுஸ் பின்கழுத்தோட உயரம் எவ்வளவு, அப்புறம் அகலம் எவ்வளவு, இதுக்கு வந்து ப்ளஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் முன்கழுத்தோட உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கையோட உயரம், தேவையான உயரம் எவ்வளவோ அதிலிருந்து 2 இன்ச்சு நாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்தில் பார்த்திங்கன்னா சுற்றளவு, ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளவோ அதிலிருந்து 1.5 இன்ச்சு நாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்தில் பார்த்திங்கன்னா பட்டி, ப்ளவுஸோட பட்டியோட உயரம் எவ்வளவோ அந்த உயர ஹைட்லேருந்து 1.75 இன்ச்சு நாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ எப்படி ப்ளவுஸ் அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். நான் இப்போ உங்களுக்காக நேர் கட்டிங் முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளவுஸை வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அளவெடுத்திங்கன்னா 14.5 இன்ச்சு வருதுங்களா. அப்போது ஹைட்டு வந்து 14.5 இன்ச்சு. அப்போது 14.5 ப்ளஸ் 2, அப்போ எவ்வளோ வருது, 16.5 வருதுங்களா. அடுத்தில் ப்ளவுஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு ஜாயிண்டு கிச்சிக்கிட்ட இருந்து சைடு வரைக்கும் அளவெடுத்தோன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 23 வருதுங்களா. 23 ப்ளஸ் 1.5, அப்போ 24.5 இன்ச்சு வருதுங்களா. அடுத்தில் பார்த்திங்கன்னா முன்பாகம் வந்து ஹைட் எவ்வளோன்னா ஷோல்டர்லேருந்து சென்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இழுத்து பிடிச்சோன்னா அதில் அளவு வருதுங்களா, எவ்வளோ வருதுங்க, 12 வருதுங்களா. அப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தெரியுதுங்களா. இந்த 12 இன்ச்சு அப்போ 12 ப்ளஸ் 1, அப்போ எவ்வளோங்க, 13 இன்ச்சு ஹைட்டு. அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா பட்டி பீஸ்லேருந்து இந்த ஜாயிண்டு கிச்சியோட ஜாயிண்ட் வரைக்கும் இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும் 10.5 இன்ச்சு எவ்வளோ வருதுங்க, 10.5 இன்ச்சு வருதுங்களா. அப்போ எவ்வளவு நம்ம ப்ளஸ் பண்ணணும் தெரியுதுங்களா, 10.5 இன்ச்சு வருதுங்களா. அப்போ அகலம் வந்து 10.5 ப்ளஸ் 1.5, இப்போ எவ்வளோ வருதுங்க, 12 வருதுங்களா, இப்போது 12 இன்ச்சு. அடுத்தில் வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா
எவ்வளவு முக்கால் இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஷோல்டர் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருதுங்களா. அப்போது 3 + 3/4 அப்போ 3 1/4 இன்ச்சு நாம் எழுதிக்கணும். இப்போ ஹாம்ஹோல் எப்படி எடுக்கணும்னா, இதுதான் ஹாம்ஹோல். கையோட அந்த கிச்சு வரைக்கும் உள்ள அளவு, ஷோல்டர்லேருந்து கிச்சு வரைக்கும் உள்ள அளவு தான் ஹாம்ஹோல். அப்போ அது எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சு இழுத்து பிடிச்சிருந்தால் தெரியுங்க, 5.5 இன்ச்சு வருதுங்களா. இப்படி மடக்கி பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வச்சு பிடிச்சி இழுத்து பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு, 5.5 இன்ச்சு வருதுங்க. அப்போது ஹாம் ஹோல் வந்து 5.5 இன்ச்சு, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்கழுத்து, பின்கழுத்தோட உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பேக் சைடோட ஹைட்டோ கழுத்துக்கு வந்து உயரம் எவ்வளவுன்னு பார்க்குறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிக்கிறப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 8 இன்ச்சு வருதுங்களா. அப்போது கழுத்தோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 8 இன்ச்சு, தெரியுதுங்களா. அப்போது ஷோல்டரோட கழுத்தோட நம்ம பிளாக் சைடு கழுத்தோட ஹைட்டு வந்து 8, அப்போ 8 நோட் பண்ணிக்கணும். அடுத்தில் பார்த்திங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தில் பார்த்திங்கன்னா பேக் சைடு கழுத்தோட அகலம், அகலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸை வந்து 2 மடித்து நேராக நம்ம சுருக்கம் இல்லாமல் நேராக ஒன்று போல் திருப்பி நேராக இழுத்து பிடிச்சோன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது வந்து அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ அகலத்தை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அகலம் எவ்வளவுன்னு பாருங்கள், 2.5 வருதுங்களா. இந்த அகலம் வந்து ஒவ்வொரு கழுத்துக்கும் மாறுபட்டு வரும், ஒவ்வொருத்தரோட அளவுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு வரும். இந்த ப்ளவுஸுக்கு 2.5 வரும். அப்போ நோட் பண்ணிக்கலாம், 2.5. அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்து உயரம், முன்கழுத்தோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முன்கழுத்தோட முன்னாடி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பட்டன் பீஸ் வரைக்கும் இழுத்து பிடிச்சிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும், 7 இன்ச்சு வருதுங்களா. இந்த அளவும் ப்ளவுஸுக்கு ப்ளவுஸ் மாறுபடும். அப்போ 7 அகலம் வந்து பேக் சைடுக்கு என்ன அளவோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் பீஸுக்கும் வரும். அப்போ அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையோட உயரம் எவ்வளவு, சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஷோல்டரில் இந்த ஜாயின்லேருந்து கை எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா, இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும், 6.25 வருதுங்களா. கையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.75 + 2. இது வந்து லைனிங் இல்லாத ப்ளவுஸுங்கிறதுனால 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுறோம். அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு, சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வருதுங்களா. 8 ஷோல்டர்லேருந்து நேராக இழுத்து பிடிச்சி கிச்சி வரைக்கும் இழுத்து பிடிச்சோன்னா 8.5 இன்ச்சு வருதுங்களா. இந்த 8.5 இன்ச்சு வந்து அப்படியே டபுளாக 8 + 8 = 17 வருது. நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டுதேன், நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதிலிருந்து 1.5 இன்ச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு வருதுங்க, 19 இன்ச்சு வருதுங்களா. அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட உயரம், பட்டியோட உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் பீஸில் வந்து இது பண்ணுறப்போ 2.5 இன்ச்சு வருதுங்க, 2 + 1/4 அப்படிங்கிறப்போ 3.5 வருதுங்களா.
இது வந்து பட்டியோட உயரம். இந்த அளவை நாம் எழுதி வச்சுக்கிட்டோன்னா எப்போனாலும் சரிங்க, நம்ம கட் பண்ணுறப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.